வணக்கங்கள். இன்று நாம் பார்க்க இருப்பது குரு வணக்கம். மனிதர்களுடைய வாழ்வில் அன்றிலிருந்து இன்று வரை குருவின் பங்கு மிக முக்கியமானது. ஆசானின் வழிகாட்டுதலோடு நாம் பெறும் அறிவும் ஞானமும் மனிதர்களது வாழ்வில் பன்முக பார்வையையும் பகுத்தறிவையும் நுண்ணறிவையும் கற்றுத்தருபவை. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. குரு சொற்பத விளக்கம். குரு என்ற சொல் வடமொழியில் இருந்து எம்மிடையே நடைமுறைப்படுத்தப்பட்ட ஒரு சொல். வடமொழியில் குரு என்பது கனதி, கனதியையுடைய என்று பொருள்படும். கனதியான மனிதராக குருமார்களை நாம் கருதுவதில் இருந்தே இச்சொல் நடைமுறையில் பாவிக்கப்பட்டது. அவ்வடமொழி வழக்கிலிருந்தே நாட்டிய கலையிலும் தொடர்ந்து பயன்படுத்தப்பட்டு கொண்டும் வந்திருக்கின்றது. தமிழில் குரு என்ற சொல்லிற்கு பல பொருள் இருக்க காண்கின்றோம். நிறம் என்பதை அடிப்படையாக ஐங்குறுநூறு தொல்காப்பியம் சொல்கின்றது. ஞான ஆசிரியன் என்று பெரிய புராணமும், புரோகிதன் என்ற கருத்தில் பாலகாண்டமும், உபதேசம் என்ற கருத்தில் சிவபுராணமும், குரு குரு தலைவன் என்ற கருத்தில் வில்லிபுத்தூரார் பாரதமும், கணம் என்ற கருத்து அரசன் குரவன் என்ற கருத்தில் நிகண்டுகளும் குறிப்பிடுகின்றன. மேலும் குருசில் என்ற சொல்லை சங்க இலக்கியங்கள் கையாள்வதை நாம் காண்கின்றோம். தலைவன் என்று பொருள்பட குறுந்தொகையும், கொடையாளி என்று பொருள்பட புறப்பொருள் வெண்பா மாலையும், பெருமையில் சிறந்தோன் அரசன் பெருந்தகை என்ற பொருளில் நிகண்டுகளும் எமக்கு இந்த குருசில் என்ற சொல் பற்றிய விளக்கங்களை அளிக்கின்றன. நன்றி.